ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா. இன்னைக்கு நம்ம பூஜை ரூம் சம்பந்தப்பட்ட சில கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அது கூடவே என்னோட பூஜை அறைக்காக நான் சில பொருட்கள் எல்லாம் வாங்கியிருந்தேன். இது கூடவே வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு பொருளும் வந்துச்சு. அது என்னன்னு உங்களுக்கு கட்டாயமா காட்டணுங்கிறதுக்காகவே நான் வந்து இந்த வீடியோ எடுத்து பண்ணணும்னு நினைச்சேன். அது என்னென்ன பொருட்கள், எங்கிருந்து நான் வாங்கியிருந்தேன், இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த பொருள் எல்லாம் நான் வந்து கினியா கிரியேஷன்ஸ்ங்கற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து தான் வாங்கி இருந்தேன். இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கிட்ட வந்து எல்லாமே ஹெல்தி அண்ட் டாக்ஸின் ஃப்ரீ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து எனக்கு பூஜைக்கு தேவையான பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். ஆனால் இது கூடவே இவங்க வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், அப்புறம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அப்புறம் ஈட்டபிள்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ், பாஸ்தா, மேக்ரோன்ஸ் இதெல்லாம் கூட சேல் பண்ணுறாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த ஈட்டபிள்ஸில் எதுலேயுமே வந்து அவங்க மைதா சேர்க்காமல் இவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பூஜை ஐட்டம்ஸில் கூட இவங்க பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம், ஃப்ளவர் வேஸ்ட், அகர்பத்திஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஆர்கானிக்காகவே எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கோன் அண்ட் கப் சாம்பிராணிஸ் தூப் ஸ்டிக்ஸ், பூஜா வெசல் கிளீனிங் பவுடர் இருக்குது, தீபம் ஆயில், ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி. இதில் வந்து சாம்பிராணி கூட நிறைய மூலிகை பொருட்கள் எல்லாம் போட்டு இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நான் வந்து தினமும் வீட்டில் சாம்பிராணி தூபம் போடணுங்கிறதுக்காகவே இதை வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து நேச்சுரல் அண்ட் ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிருக்கிறனால நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்கு. தினமும் வீட்ல நெருப்பு ரெடி பண்ணி நம்ம சாம்பிராணி போட முடியாதவங்க இந்த மாதிரி கப் சாம்பிராணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவா நம்ம மார்க்கெட்ல வாங்குற மத்த அகர்பத்திஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாவே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். ஆனா நான் இந்த அகர்பத்திஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். இது வந்து நின்னு நிதானமா தான் எரியுது. அதோட நல்ல ஒரு நேச்சுரல் ஃபிராக்ரன்ஸும் குடுக்கறனால வீடும் ஒரு நல்ல ஸ்மெல்லாவே இருக்கு. பஞ்சகவ்ய விளக்கும் தீர்ந்துருச்சு, அதனால அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நார்மலாவே இந்த பஞ்சகவ்ய விளக்கெல்லாம் வந்து நேச்சுரலா பசு கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சாணம், பால், தயிர், கோமியம், நெய் இந்த மாதிரி அஞ்சு பொருள் கூட இன்னும் சில மூலிகை பொருள் எல்லாம் சேர்த்துதான் இந்த விளக்கு செய்வாங்க. இது வந்து தாழம்பூ குங்குமம். தெய்வீக உணர்வை தூண்டக்கூடியது தான் இந்த தாழம்பூ குங்குமம். இதுல ஒரு துளி குங்குமத்தை கூட நம்ம நெற்றியில நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த நாள் முழுக்க அந்த வாசனை வந்து நம்ம உடம்புல இருந்துட்டே இருக்கும். அதோட நமக்கு வந்து நல்ல ஒரு புத்துணர்வையும் கொடுக்கும். இந்த மாதிரி சுத்தமான குங்குமத்தை வச்சு நம்ம வீட்டுல நம்ம அம்பிகைக்கு அர்ச்சனைகள் எல்லாம் செய்யும் போது நம்ம வீட்டுக்கும் நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும். கோவில்கள் எல்லாம் கூட இதைதான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு உடன் மனம் வாங்கியிருந்தேன். இதுல வந்து இந்த மாதிரி கோலம் போட்டிருந்தது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இது வந்து ஐஸ்வர்ய கோலம். சென்டர்ல பாத்தீங்கன்னா லட்சுமியோட மூல மந்திரமான ஸ்ரீம்னு எழுதிருக்கும். நல்ல ஒரு மங்களகரமான ஒரு மனையா இருந்துச்சு, அதனாலதான் இதை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ரோஸ் வாட்டர். இதை வந்து ஓபன் பண்ண உடனே அவ்வளோ ஒரு வாசனையா இருந்துச்சு. நம்ம நார்மலா கடையில வாங்குறது வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்மெல் தான் வரும். ஆனா இதுல வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான டிஃப்ரெண்டான ஸ்மெல் வருது. என்ன என்ன எக்ஸாக்டா போட்டிருக்காங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா கோன் சாம்பிராணி. இந்த மாதிரி சாம்பிராணி மூலமா எல்லாம் நமக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையரும் கூட நமக்கு நல்ல ஒரு தெய்வீகம் கலந்த உணர்வையும் கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இது வந்து தீபம் ஆயில். அது கூடவே டெய்லி யூஸுக்கு கற்பூரமும் வாங்கியிருந்தேன். இது கூட ரெண்டு மிளகு போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா காத்துக்கு கரையாம இருக்கும். வீட்டுல பச்சை கற்பூரம் எப்பவுமே வச்சிருப்பேன். இந்த ஸ்டாக் வந்து தீந்துருச்சு, அதனால அதுவும் வாங்கியிருந்தேன். இந்த பச்சை கற்பூரத்தோட பயன்கள் வந்து நிறைய இருக்கு. இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல இதோட என்னென்ன பயன்கள், எப்படி எல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஃபுல் டீடைலோட வீடியோ கொடுக்கறேன். ரொம்ப நாளாவே வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லான அகல் விளக்கு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவங்க கிட்ட வந்து ரொம்பவே அழகழகா வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி டிமார்ட்ல இருந்து கருங்காலி மாலை வந்து இவங்க கிட்டயே கிடைச்சது. சோ அதுவும் வாங்கியாச்சு. இது வந்து எங்க பையனுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாலை அணியறதுனால வந்து நிறைய பயன்களும் பலன்களும் இருக்கு. முக்கியமா வந்து நம்முடைய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் போக்கி நேர்மறை எண்ணங்களை வந்து தோன்ற செய்யும். இதை வந்து யார் யார் போடணும், யார் யார் போடக்கூடாதுன்னு இருக்கு. அதனால யார் போட்டாலும் வந்து ஒரு முறை ஜாதகத்தை பார்த்துட்டு போடுறது நல்லது. வீடியோ ஸ்டார்டிங்லயே வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு. அதுதான் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் வந்து நான் கேட்காமலே எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா பூஜை ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வந்து எனக்கு தேவையானது மட்டும் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்க வந்து இப்ப ரீசெண்டா தான் வாராகி அம்மன் சிலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால இந்த ப்ராடக்ட்ஸ் கூட எனக்கு வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க. நான் வந்து இவ்வளவு நாளும் வந்து வீட்டுல வாராகி அம்மன் சிலை இல்ல படமும் வந்து வச்சு நான் வழிபட்டது இல்ல. ஆனா இந்த அம்மா வந்து எங்க வீட்டுக்கு அவங்களே தேடி வந்திருக்கிறனால இனிமே வழிபடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த சிலையை பிரதிஷ்ட பண்றது வந்து ஒரு நல்ல நாள் பார்த்துதான் நம்ம வந்து பிரதிஷ்ட பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபுல் டீடைல்ஸோட வீடியோ எடுத்து போ
போஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா வுடன் ஸ்பைஸ் பாக்ஸ். இது வந்து ஏற்கனவே என்கிட்ட ஒண்ணு இருக்கு, நான் வந்து கிச்சன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து நான் இது வந்து பூஜை அறைக்காக வாங்கியிருந்தேன். பூஜை அறையில நான் வந்து லக்ஷ்மி குகந்த பொருள் எல்லாம் வந்து தனித்தனியா பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். சோ அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப இதுல வந்து ஒரே பாக்ஸ்ல வந்து நம்ம செப்பரேட் செப்பரேட்டா போட்டு வச்சுக்கலாம். எடுக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனாலதான் இந்த பாக்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். மேல வந்து டிரான்ஸ்பரண்டா கிளாஸ்லயே செஞ்சிருக்காங்க. சோ உள்ள இருக்கிற பொருளும் நமக்கு கிளீனா விசிபிள் ஆகும். இதுல வந்து மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி எல்லாம் கூட போட்டு வைக்கலாம், நல்லா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுல வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பர்ஸ், சைட் ஸ்லிங் பேக்ஸ், பவுச்சஸ் இந்த மாதிரி எல்லாம் பேக் வெரைட்டிஸ்லயும் நிறைய இருக்கு. இதெல்லாமே வந்து பியூர் காட்டன்லான ஹேண்ட் பேக்ஸ். இதை வந்து இவங்க நமக்கு தேவை இருக்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கூட கொடுக்குறாங்க. கொஞ்ச நாளாவே வந்து எனக்கு ஹேர் ஃபால் நிறைய இருக்கு, அதோட வந்து எனக்கு ஹேர் க்ரோத்துமே வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. சோ இவங்க வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்றதுனால நான் இவங்க கிட்ட சஜஷன் கேட்டிருந்தேன். இவங்க வந்து எனக்கு இந்த ராபிட் பிளட் ஆயில் சஜஸ்ட் பண்ணிருந்தாங்க. நேச்சுரலாவே வந்து ராபிட் பிளட்ல ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்டிஸ் இருக்கும். சோ அதனால நமக்கு டேண்ட்ரஃப் அப்புறம் இந்த ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராது, நம்ம ஸ்கேல்புக்கு நல்ல ஒரு சத்தும் கொடுக்கும், இதோட ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க கிட்ட எல்லா பொருளுமே வந்து டாக்ஸின் ஃப்ரீ, எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம செய்ய நசுக்கி விட்டு திரும்பவும் இதுல தீபம் ஏத்தலாம். தீபம் ஏற்றும் போது திரி இரட்டையா இருக்கணும். இந்த இரட்டை திரியும் வந்து ஒன்னோட ஒன்னும் சமமா இருக்கணும், ஏறியும் இறங்கியும் இருக்கக்கூடாது. தீபம் ஏற்றும் போது எந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும்னு நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவையும் இப்பவும் சொல்லிடுறேன். ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றின்னு சொல்லணும். அதே மாதிரி நம்ம தீபம் அணைக்கும் போது, அதாவது அதை சாந்தப்படுத்தும் போது, நம்ம வந்து ஓம் சாந்த ஸ்வரூபினியே நமஹ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து சொல்லி ஒரு தூண்டுகோலை வச்சு பின்னாடி இழுத்து விட்டு நம்ம வந்து அந்த தீபத்தை அணைக்கணும். வீட்டில் எத்தனை தீபம் ஏற்றணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தீபங்கள் எவ்வளவு வேணும்னாலும் நம்ம வீட்டில் வந்து ஏற்றி வைக்கலாம். கஷ்டங்கள் நீங்க நினைத்தது நடக்க எளிய வழின்னு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுறது தான். தீப ஒளி இருக்கிற இடத்துல தெய்வ அணுக்கள் நிறைஞ்சு இருக்கும். அதனால வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து தீபம் ஏற்றி வைக்கலாம். விளக்கேறியும் போது நம்ம கை விரலை கொண்டு நம்ம வந்து அதில் இருக்கிற தூசு எடுக்கிறதோ இல்லைன்னா அந்த திரியை வந்து தூண்டி விடுறதோ இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்யக்கூடாது. தீபம் எரியும் போது தீபத்தில் இருக்கிற எண்ணெய் தான் வந்து எரியணும் தவிர திரி வந்து எப்பவுமே எரியக்கூடாது. அதனால திரியை வந்து எப்பவுமே கருகிடாம பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விளக்கு எல்லாம் ஏற்றும் போது உங்க வீட்டில் பின் வாசல் இருந்தா அந்த வாசலை மூடிட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றுறது தான் சரியான முறை. காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே இருக்கிற தட்டுல எந்த அரிசி வேணும்னாலும் போடலாமா அப்படின்னு கேக்குறீங்க. பச்சரிசியை விட்டு நீங்க எந்த அரிசியும் வந்து அதுல போடக்கூடாது. முக்கியமா புழுங்கல் அரிசி வந்து தெய்வ காரியங்களுக்கு நம்ம வந்து பயன்படுத்த கூடாது. அதே மாதிரி புழுங்கல் அரிசியில நாம எந்த ஒரு நைவேத்தியமும் செஞ்சு கடவுளுக்கு படைக்கவும் கூடாது. அதே மாதிரி எரியும் விளக்குல வந்து நிறைய பேர் எண்ணெய் கையாலையோ நெய் கையாலையோ வந்து தொடுவாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து தன்னோட தலையில தடவிக்குவாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் செய்யவே கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து நிவேதனத்துக்கு தேங்காய் உடைச்சு வைப்போம். அந்த தேங்காய் உடையும் போது ரெண்டுக்கு மேற்பட்ட துண்டுகளா அது உடைஞ்சா அதை வந்து தெய்வத்துக்கு நிவேதனமா வைக்க கூடாது. பஞ்சபாத்திரத்துல இருக்கிற தண்ணீரை தினமும் மாத்தணுமா, இதை வந்து செடிகளை கூத்தணுமா, இல்ல வீட்டுல தெளிக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. பொதுவா பஞ்சபாத்திரத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து தெய்வீக சக்தி இருக்கிற பொருட்களை தான் நம்ம சேர்க்கிறோம். இதை வந்து நம்ம கடவுள் முன்னாடி வச்சு நம்ம வேண்டுதல்களை கடவுள்கிட்ட சொல்லி நம்ம வழிபடும் போது அந்த வேண்டுதல் அத்தனையும் வந்து அந்த தண்ணீர்ல இறங்கும்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல நம்ம பூஜை அறையில இருக்கிற அத்தனை தெய்வங்களோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் சேர்ந்து அந்த தண்ணீர்ல இறங்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு தீர்த்தத்தை நாம எல்லாரும் வந்து வீட்டுல பிரசாத தீர்த்தமா எடுத்துக்கணும். மிச்சம் இருக்கிற தண்ணீரை நம்ம வீட்டுல தெளிச்சும் விடலாம். அதுக்கப்புறமும் மிச்சம் இருந்ததுன்னா அதை வேணும்னா நம்ம செடிகளுக்கு ஊத்தலாம். ஆனா சிங்க்ல அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வந்து ஊத்தவே கூடாது. உப்பு தீபத்தை வந்து காலையில ஏத்திட்டு திரும்பவும் மாலையில அதே தீபத்தை ஏத்தலாமான்னு கேட்டிருக்கீங்க. உப்பு தீபம்ங்கிறது வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் ஏத்தணும். காலையில நீங்க சீக்கிரமா ஏத்தி வச்சிட்டீங்கன்னா திரும்பவும் மாலையில அதே தீபத்தை ஏத்தலாம். மறுநாள் வந்து அந்த உப்பை எடுத்து நீங்க தண்ணியில கரைச்சிடுங்க. குபேர விளக்கு வியாழக்கிழமை நாட்கள்ல மட்டும்தான் ஏத்தணுமா, இல்ல மற்ற விளக்கெல்லாம் ஏத்துற மாதிரி இதையும் ஏத்தி வைக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. எல்லா தெய்வங்களுக்குமே தினமும் விளக்கேத்தி வைக்கலாம், அதுல எந்த தவறுமே இல்ல. ஆனா அந்தந்த தெய்வத்துக்குரிய நாள்ல நாம அவங்களுக்கு விளக்கேத்தி வைக்கிறது
அப்படிங்கறது கூடுதலான ஒரு பலனா கொடுக்கும். இங்க நான் சிலைகளுக்கு போட்டிருக்கிற குட்டி குட்டி மாலையை வந்து நிறைய பேர் திரும்ப திரும்ப கேக்குறீங்க. நான் நிறைய வீடியோஸ்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப கேக்குறதுனால நான் சொல்றேன். நான் வந்து இதை வீட்டுக்கிட்ட இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன். இப்ப எல்லாம் இந்த மாதிரி பொருள் எல்லாம் ஃபேன்சி ஸ்டோர்லயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்க உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர்லயே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஊதுபத்தி ஏத்தும் போது அது நல்லா வாசமா இருக்கிறதுக்கு ஒரு பூவை எடுத்து அதுல வந்து பன்னீரை தொட்டுக்கோங்க. அதை வந்து இந்த ஊதுபத்தி மேல நல்லா தடவி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இதை வந்து ஏத்தும் போது நல்ல ஒரு வாசனையாவும் இருக்கும். அதே மாதிரி அந்த ஊதுபத்தி வந்து நல்லா நின்னு நிதானமா எரியும். ரொம்ப நேரத்துக்கு அந்த வாசனை நம்ம வீட்டுல இருந்துட்டே இருக்கும். பூஜை அறையில சுவாமிகளுக்கு நம்ம எந்த கலர் குங்குமத்தை யூஸ் பண்ணணும், ரெட்டா இல்லனா மெரூனா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரெட் ஆகட்டும் மெரூன் ஆகட்டும் எல்லாமே வந்து சிவப்பு நிறத்துக்குள்ளதான் அடங்கும். அதனால எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எந்த குங்குமமா இருந்தாலும் அது சுத்தமான கலப்படம் இல்லாத குங்குமமா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தாழம்பு குங்குமம் வாங்கி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. சுப்ரபாதம் நம்ம காலையில கேட்போம் இல்லையா, அது வந்து தினமும் காலை வேலையில மட்டும் தான் நம்ம வந்து கேட்கணும். காலையில கேட்கலன்னு நம்ம வந்து மாலை நேரங்கள்ல கேட்கறது அவ்வளவு நல்லதில்ல. பூஜை அறையில நம்ம வந்து கலர் கலரா நிறைய லைட்ஸ் எல்லாம் போடக்கூடாது. அதே சமயம் நம்ம வந்து பூஜை அறைய இருட்டாவும் வச்சிருக்க கூடாது. ஒரே ஒரு 0 volt பல்ப் ஆவது போட்டு வச்சிருக்கணும். கடவுளுடைய முகம் வந்து இந்த லைட் வெளிச்சத்துல தெரியறத விட நாம தீபம் ஏத்தும் போது அந்த வெளிச்சத்துல தெரியறது தான் ரொம்பவும் ஒரு மகத்தான ஒரு விஷயமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தீபங்கள் நிறைய ஏத்துங்க. அந்த ஒளிதான் வந்து கடவுள் மேல அதிகமா படணும். இன்னைக்கு உங்க கூட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க கேட்ட நிறைய கேள்விகளுக்கு பதிலும் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.